வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹைநெக் ப்ளவுஸ். ஹைநெக் ப்ளவுஸு வெட்டி தைக்கிற வீடியோ தான். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட தையல் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பு இருக்குது, நேரடி வகுப்பு இருக்குது, ஃபேஷன் டிசைன் கோர்ஸும் இருக்குது. சேர வாய்ப்பு இல்லாமல் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹைநெக் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் எப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்குவோம். உயரம் 14.5, ஷோல்டர் 15.5, அப்பர் செஸ்ட்டு 37, மிடில் செஸ்ட்டு 40, வெயிஸ்ட் 32, ஆம் ஹோல் 17.5, கை உயரம் 10, கை சுட்டளவு 12, ஃப்ரண்ட் நெக்கு 7.5. இது ஹை நெக்கு எப்படி கட்டிங் பண்ணுறத பார்க்கலாம். நண்பர்களே, ஹை நெக்குக்கு வந்து பாருங்கள், இது வந்து மெயின் பீஸு. இது வந்து லைனிங் நான் வந்து 1.5 எடுத்துருக்கிறேன். ஏதாவது 40 சைஸ் இது, 40 சைஸுக்கு 1.5 மீட்டர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக்குக்கு வந்து பாட்டம், இந்த பாட்டம் 1.5 இன்ச்சு நான் போட்டுக்கிறேன். ப்ளவுஸ் உயரம் வந்து 14.5, 14.5 ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.5, 15.5 பாதி 7.75. இந்த 7.75 கரெக்டாக வச்சிடுங்க. இந்த ஆமோல் இறக்குறது ஸ்ட்ரைட்டாக போடுங்க. இந்த ஹை நெக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் போடணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆமோல் இறக்குவோம். இப்போ ஆமோல் போடுங்க, இங்கேருந்து 3/4 இன்ச் ஒரு மார்க் பண்ணிங்க. இந்த 3/4லேருந்து ஆமோல் இறக்கணும். மிடில் செஸ்ட்டு 40, மிடில் செஸ்ட்டு 40 நம்ம 6 பிரித்தோம்னா 6.5 ஒரு 1.5 நூல் வரும். இதை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அப்பர் செஸ்ட்டு வந்து உங்களுக்கு 37, 4 பிரிச்சின்னா 9.5, ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இடுப்பு வந்து 32, 32 4 பிரிச்சின்னா 8, 8 ஒரு மார்க்கு, 1 இன்ச்சு டாட். நம்போ இது தையல் கூடுங்க, இது தையல் கூடு. இது எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச். நம்மளுக்கு தேவையானதை நம்ம ஆர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு 1 புள்ளி உள் வாங்கணும். இது உள் வாங்கி நம்ம ஆமோல் ரவுண்டு எடுப்போம். இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 வைங்க. 2.5 வச்சுட்டு இப்போ இந்த 3/4 இன்ச் நம்ம ஸ்லோப் பண்ணணும். ஆமோல்லேருந்து மார்க் பண்ண பாருங்கள், 3/4 இன்ச் ஸ்லோப் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல லைட்டாக பேக் கவ், இப்போ பேக் டாட்டு, இந்த பேக் டாட்டு பாருங்கள், இதை அப்படியே சென்டர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு 4 இன்ச்சு வைங்க. இதை வந்து டாட் மார்க் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இப்போ பேக் வந்து மார்க் பண்ணிட்டேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் வெட்டியாச்சு. இப்போ ஆமோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அது 17.5, 17.5 பாதி 8.75, கரெக்டாக 8.75 இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டுறதை பார்ப்போம்.
ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் அப்படியே திருப்பிடுங்க. துணி எப்படி எடுக்கணுன்றத நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன், எல்லா வீடியோவும் சொல்கிறேன் நான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இப்போது இது ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், இது ஒரு 3/4 இன்ச்சுக்கு கோடு போட்டது தான். இந்த ஹைநெக் எப்படின்றது பாருங்கள் கரெக்டாக. இப்போ நம்ம இந்த இடத்துல இதுதான் காலர் வர்றது அகலம். இப்போ பாருங்கள் இது 2.5 இருக்குது. இப்போ இந்த 2.5 இங்கே வைக்கணும். இதே கொஞ்சம் ஸ்லோப்பாக வைக்கணும். ஓ 2.5 கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். இது வந்து தையலுக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். ஓ இப்படி எடுத்து இப்படி கட் பண்ணி ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல பாடி மெஷர்மெண்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேக் எடுத்துருவோம். பேக் எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே 1.5 இன்ச் வைக்கணும். 1.5 இன்ச் வச்சு மொத்த மார்க் பண்ணலாம். இது வந்து தையல். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5 பாருங்கள், இங்கேருந்து பார்க்கணும், இங்கேருந்து பார்க்கணும். ஃப்ரண்ட் நெக்கு 7.5, அது 7.5 ஒரு மார்க்கு. இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து ரவுண்ட் கொடுத்துருவோம். இப்போது இந்த இடத்துல வந்து 3 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். பத்தலைன்னா எனக்கு நீங்கள் ஒயிட் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டாட். இது வந்து பாடி மெஷர்மெண்ட். இது இப்போ அடுத்தது வந்து டாட். இப்போது மிடில் செஸ்ட்டு 40. இங்கே பாருங்கள் 40 பிரிச்சிங்கன்னா 10, 10 ஒரு மார்க்கு, அதில் பாதி 5. இதெல்லாம் 3/4 இன்ச்சு நம்ம குறைச்சிடுவோம். இப்போ 4.5. இப்போ இந்த 4.5 இங்கே வைக்கணும். இதை வந்து டாட்டு மார்க்கு. இப்போ டாட் வந்து பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு 40, வெயிஸ்ட்டு 32, 40 32 போச்சு 8. இதை வந்து 2 பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா 4. இப்போ 4 தான் டாட்டு. இப்போ பாருங்கள் 2 4 இன்ச்சு டாட்டு. இப்போ டாட் வந்து இப்படி தான் பிரிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த டாட்டு சென்டரில் போட்டோம் 4.5. இந்த 4.5 சென்டரில் இந்த சைடில் வந்துட்டிங்கன்னா இந்த கோடு போட்டதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ வேணும் 4.5 நம்ம இப்படி போட்டு இந்த மார்க்கும் இந்த மார்க்குக்கும் ஒரு லைன் போட்டுங்க. இடுப்பளவு 32 இந்த டாட்டு பிடிச்சிருவோம். அப்போது இங்கே எவ்வளோ வருது? 2.5 இங்கே 8 32. இப்போ நம்ம இதை கூடு போட்டுக்கலாம். இதுதான் தையக்கூடு. நம்ம எக்ஸ்ட்ரா துணிக்கு வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா துணி இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு வைங்க. ஃப்ரண்ட்ல வந்து 1.5. இந்த 1.5 இந்த மார்க் நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ வந்து ஃப்ரண்ட்டு டாட் பாருங்கள், இங்கே 1.5 எடுத்து 1 இன்ச் கேப்பு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் இப்போ ஸ்லோப் பண்ணிடணும். அந்த சைடு டாட்டு பாருங்கள், இது 1.5 இன்ச் கேப்பில் இருக்கும். நண்பர்களே, ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்த முன்னாடி இங்கே கவர் தட்டு எடுக்கணும். இது ஏற்கனவே நம்ம எடுத்துருக்குறோம். இதிலேருந்து ஒரு 3.5 இன்ச் ஒரு புள்ளி எடுத்து, 1/4 இன்ச் பண்ணும் போது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள், கவர் தட்டு ஃப்ரண்ட்டில் வர கவர் தட்டு. இந்த இடத்துல வந்து இந்த டாட் இப்படி பிடிச்சிட்டு தான் வெட்டணும். நீங்கள் அதை வெட்டினா ஏழு மாதிரி ஆகிடும். நண்பர்களே, ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் பட்டி. நண்பர்களே, இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட் எடுத்து பீஸ் மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த துணியை வந்து இப்படியே நம்ம திருப்பிடணும் ஸ்லீவ் எடுக்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பட்டி எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்லீவ் எடுக்கிறேன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் சைடு ஒரு கூடு போட்டுருங்க. ஸ்லீவ் உயரம் வந்து 10 ஒரு மார்க்கு, மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் 10.5. இப்போ இதை வந்து ஃபோல்டிங் 1 இன்ச். துணி வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கணும். இப்போ இதை நம்ம இப்படி போட்டுடலாம். இதுவாக மார்க் பண்ணிடலாம் ஒரு கோடு. இப்போ கை சுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 பாதி 6. இப்போ ஆமூல் பார்த்திங்கன்னா 17.5 பாதி 8.75. இதில் 1 இன்ச் நம்ம லெஸ் பண்ணிவிடுவோம். அப்போ 7.75 வருது. அதில் பாதி 4 ஒரு புள்ளி கம்மி. இப்போ இதை கை வெட்டுறது பாருங்கள். நம்ம ஆமூல் வந்து கை வெட்டுறது முன்னாடி இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கும் பார்த்தீங்களா. இப்போ கரெக்டாக வருதா? கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த கோடு போட்டுக்கலாம். இது தையக்கூடு. இது இந்த இடத்துல 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா துணி. இப்போ வந்து இந்த இடம் வந்து சென்டர் பண்ணுங்க. சென்டர் கூடு. இதில் நம்ம வந்து ரவுண்ட் எடுக்கணும். இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இதை நம்ம திட்ட எடுத்துடலாம். கை வெட்டியாச்சு. இது வந்து கவர் தட்டு, ஃப்ரண்ட்டில் கவர் தட்டு. கவர் தட்டு எடுத்துருவோம். ஃப்ரண்ட் சைடு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், கை வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ வந்து பட்டி. இந்த பட்டி வந்து இந்த கீழே ஃபோல்டிங்க்கு ஒரு லைன் போட்டுக்குவோம். இது ஃப்ரண்ட் சைடு பட்டி சைடு, ஃப்ரண்ட் பட்டி சைடு. இது வந்து தையலுக்கு,
இடுப்பு 32 நாலாக பச்சா 8 இப்போ தையலுக்கு விட்டுட்டு 8 மார்க் பண்ணுறேன். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 இது வச்சுட்டோம். இந்த இடத்துல 2.5 டாட் உட்கார இடம் ரொம்ப ஃப்ரண்ட்டு வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டை வச்சு பாருங்கள், இங்கே தான் டாட் உட்கார்றது. இதில் வந்து இந்த பட்டி வந்து இங்கே பாருங்கள், இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த இடம் இந்த பேக் எல்லாத்துக்கும் வைக்கிறது இதை வச்சு பார்த்துக்கணும். பாருங்கள், ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் தையலுக்கு. இப்போது இப்படி தான் பட்டி வெட்டணும். நம்பர்லேயே பட்டி மார்க் பண்ணியாச்சு, இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பட்டி வெட்டியாச்சு, இப்போ நம்ம அந்த மெயின் பீஸில் போட்டு வெட்டிடலாம். இப்போது மெயின் பீஸில் பாருங்கள், மெயின் பீஸில் வந்து போட்டு லைனிங் போட்டு வெட்டிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக போட்டேன் ஸ்லீவு பட்டி, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.